வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஒன் குரூப் டூ அது போல் எக்ஸாம்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸில் ஓகேவா ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டு கேட்பாங்க அப்படி இல்லையானா இம்பார்ட்டனாக இருக்க ஒரு லாவை பற்றி கேட்பாங்க அந்த லாவில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கூட வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பற்றி அதில் என்ன பனிஷ்மெண்ட்டு அதெல்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதனால் நம்ம இன்னிலிருந்து ஒரு முக்கியமான வழக்குகள் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட முக்கியமான உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முக்கியமான வழக்குகளை இன்னிலிருந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற வழக்கு இந்த இமேஜை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் இந்த விசாகா அப்படின்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்துச்சு விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நைன்டீன் நைன்டி செவனில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஜே எஸ் வர்மா அப்படின்றவர் ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா அப்படின்றவர் தான் இந்த ஜஸ் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாரு இந்த ஜேஎஸ் வர்மாவை தான் இந்த டெல்லி நிர்பயா கேஸ் இருக்குது இல்லைங்களா டெல்லியில் நிர்பயா வழக்கில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க ஓகேவா இது இவர் ஒரு கமிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசா மெஹ்ரா அப்படின்ற இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் சேர்த்து ரெண்டு கமிட்டி போட்டிருப்பாங்க டெல்லி நிர்பயாக்கு ஏன் இந்த கமிட்டியை நான் தனியாக சொல்கிறேன்னா எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லேயும் இந்த கமிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா கமிட்டிஸும் நம்ம படிச்சுக்கணும் எது எது இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஸை என்னென்ன பார்த்துக்கலாம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒர்க் ப்ளேஸ் பத்து பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஓகேவா பத்து பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துதல் ஓகேவா பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துதல் வன்முறையில் வன்முறையிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறது ஓகேங்களா அந்த இந்த பாலியல் அப்படின்ற வார்த்தையை டெஃபனேஷனே இல்லை இதுக்கு முன்னாடி ஓகேங்களா இப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த கேஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்போது அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற பெண்ணுக்கு கிரிமினல் ஆக்ஷன் அதாவது அந்த பெண்ணை அடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது கிரிமினலாக அந்த குற்றவியல் நடவடிக்கையை மட்டும்தான் ஒரு காவல் நிலையத்தில் போய்ட்டு புகார் தர மாதிரி இருந்துச்சு அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல நடக்கிற குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு இந்த வழக்கில் பார்த்திங்கனா இந்த இது மாதிரி சின்ன சின்ன பாலியல் துன்புறுத்தல் ஓகேவா செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட்டுக்கு அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத அளவு இருந்துச்சு இந்த கேஸு வர வரைக்கும் இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்த பாலியல் அப்படின்ற வார்த்தைக்கே டெஃபினேஷன் ஒன்று தராங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் தராங்க இதுக்கு முன்னாடி அந்த சட்டமும் கிடையாது ஓகேங்களா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் அப்படின்றது தொடுவது தொட முயற்சிக்கிறது ஓகேங்களா தொடுறதும் தொட முயற்சிக்கிறதும் ஆபாசமாக பேசுறது ஆபாசத்தை காட்டுறது ஓகேங்களா சைகை மூலமாக இது பண்ணுறது எல்லாமே இந்த டெஃபினேஷனுக்குள்ளே பாலியல் அப்படின்ற ஒரு டெஃ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற டெஃபனேஷனுக்குள்ளே வருது ஓகேங்களா அதை இது பண்ணுறதுக்கு தான் விசாகா கமிட்டி விசாகா குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க ஓகேங்களா பத்து பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய இடத்துல விசாகா குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கணும் ஓகேங்களா அந்த கமிட்டி கிட்டே போயிட்டு இது மாதிரி நான் வந்து செக்ஸுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் புகாரை அந்த குழுக்கிட்ட சொல்லலாம் அந்த குழுவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக உமனாக தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த குழுக்கு ஒரு தலைவர் உமனாக இருப்பாங்க அந்த உமனுக்கு சொல்லலாம் அந்த குழு தலைவர்கிட்டையும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த இந்த கேஸை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பணியிடத்தில் பாலியல் வன்முறை வன்முறை தடுப்புச் சட்டம் ஓகேவா பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டமும் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லை இதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இந்த ச இதன்படி புகார் கொடுத்தா மூணு மாதத்துக்குள்ளே நம்ம இப்போ அந்த இந்த பாலியல் துன்புறுத்தலில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த பா துன்புறுத்தல் பாதிக்கப்பட்டால் இல்லை பாதிக்கப்பட்டு இறந்துட்டாலோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா நான் பாதிக்கப்பட்ட மூணு மாதத்துக்குள்ளே நான் போயிட்டு புகாரை தரணும் அந்த குழுக்கிட்ட அப்படி என்னால் தர முடியல அப்படின்னா என்னுடைய பாதுகாவலரோ இல்லை என் என் மேலே அக்கறை இருக்க ஒரு நபரோ ஓகேங்களா அந்த இதுவை போயிட்டு அவங்க தரலாம் இன்கேஸ் இவங்க அந்த நான் கொடுத்த புகார் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்க அந்த கம்பெனியிலையோ அந்த நிறுவனத்திலேயோ இந்த குழுவையே அவங்க அமைக்கலை அப்படி இருந்தால் அபராதம் வந்து ஒரு ஐம்பதாயிரமாக அதிகபட்சமாக வந்து ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லுது ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருக்கோம் இது எதுக்காக பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இதை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சட்டம் நிறைவேற்றிருக்காங்க ஓகேங்களா